Hi, hello everybody, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு பன்னீர் வச்சு ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே கிறிஸ்பியாவும் இருக்கும், கிரீமியாவும் இருக்கக்கூடிய ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோவிடோட செகண்ட் ஃபேஸ்ல இருக்கோம், அதாவது செகண்ட் வேவ். அதனால என்ன பண்றீங்கன்னா, எல்லாருமே வந்து மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, தேவையான வேலைகளுக்கு மட்டும் நீங்க வெளியே போனா போதும். நம்ம ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடையில் ரெடிமேடாக கிடைக்கும், ஒரு 3 போல் காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறுறது தெரியும் உங்களுக்கு. இப்போது ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்ட பிறகு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். கொஞ்சம் அந்த தக்காளி தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் முந்திரி பருப்பு சேர்க்குறோம். முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 5-7 நிமிஷம் அது மூடியே குக் ஆகட்டும். அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடலாம். ஒரு கப்பில் ஒரு பன்னீர், கிரேட்டட் பன்னீர் எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு கால் கப் முந்திரி பருப்பு பொடித்தது, ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் போல் க்ரீன் சட்னி இல்லைனா புதினா சட்னி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையால். இது நல்லாவே கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு க்ரீன் சட்னி தேவைப்பட்டுச்சு, மின்ட் சட்னி. அதனால் நாங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டஃபிங்க்கு தான் ரெடி பண்ணுறோம், பன்னீரில் வச்சு ஸ்டஃப் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட ஆனியன்லாம் போட்டு வச்சுருந்திங்களா, அது நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனியன் டொமேட்டோஸ்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்லரியில் ரெடி பண்ணிக்கணும். இந்த ஸ்லரியில் டிப் பண்ணி தான் வந்து நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பன்னீரை. எடுத்துகிட்டு இப்போ எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் ஸ்டஃபிங் பண்ணணும். ஒரு ஸ்பூனில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இன்னொரு பன்னீரை வந்து மேலே வச்சு சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கணுங்க. அது இப்போது சாண்ட்விச் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ எல்லா சைடும் நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பன்னீர் சாண்ட்விட்சை. ஒரு கடாயில் நெய் விட்டு இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இந்த மாதிரி தான் வரணும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சா போகணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதி நிலைக்கு வந்துருச்சு. இது இப்போது
இந்த ஸ்டேஜில் தான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லிப்பொடி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிறிஸ்டல் சால்ட் நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் கல் உப்பு போட பாருங்கள், அப்படி இல்லைனா தூள் உப்புனா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கஸ்தூரி மேத்தி ஸ்மெல்லு தாங்க இதுக்கு வந்து ஹைலைட்டு இந்த டிஷ்ஷுக்கு. கஸ்தூரி மேத்தி போட்ட பிறகு இப்போ 1 தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறோம். நல்லா கஸ்தூரி மேத்தி எதுவும் மிதக்காமல் நல்லா டிப்பாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட பசந்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பன்னீரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் அழகாக ப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பசந்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணுறோம். நம்மளோட பன்னீர் பசந்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அது சப்பாத்தி கூட வச்சு தான் சாப்பிட போகிறோம். இதை நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ், நம்மளோட பன்னீர் பசந்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ரெசிபியில் சந்திக்கிறேன். அண்டில் நெக்ஸ்ட், பை ஃப்ரம் சிவா சைனிங் ஆஃப்.